யுவி ஸ்டடி சேனலினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யுவி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம கீழே ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் கூட வந்த பில் ஆக்கனை பிரெஸ் பண்ணுங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதாவது ஒன்பது பதினோராம் வகுப்பு மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தான் பப்ளிக் எக்ஸாம் இல்லையே எங்களுக்கு எதுக்கு திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போஸ்ட் பண்ணி அதாவது ட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு பதினோராம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கணுமா எங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு கோரிக்கை வச்சுருக்காங்க அண்டு எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பள்ளிகள் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நோ ரியோபன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சிஎம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டேக் பண்ணி ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகுமா இல்லை பள்ளி திறக்க கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி என்ட்ட வந்து கேட்டிங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஏன்னா வந்து அவங்க அஃபீஸியலாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பள்ளிகள் எல்லாமே திறந்து திறக்கிறோம் இந்த அதாவது இந்த பிப்ரவரி தலைவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு வந்து முக்கியமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளும் பார்த்திங்கன்னா எல்லாருமே முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு எல்லாத்துக்குமே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பள்ளி திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி கம்மியாகும்னா சப்போஸ் இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது கொரோனா கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஏதாவது ஒரு அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பள்ளி திறக்கும் தேதி வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் இதில் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சுனா கண்டிப்பாக வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஸோ இப்படிப்பட்ட இதுக்கு இது ஸோ இது மட்டும்தான் தான் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது மற்றபடி வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு உறுதி பள்ளி திறக்கும் வந்து உறுதி பட் சப்போஸ் இடம் பட்ட காலத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா பள்ளி திறக்கும் தேதி வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்க ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களா இருந்தீங்கன்னா பள்ளி திறக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துகளும் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற கல்வி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும்